வணக்கம். நம்ம ஜூலை மந்தில் இருக்கோம். இந்த ஜூலை மந்தில் ஃபஸ்ட்டாக வர ஐபிஓ பற்றி தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். என்ன ஐபிஓன்னு பார்த்தீங்கன்னா, ஜிஆர் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ் லிமிடெட். ஸோ இந்த கம்பெனி வந்து என்ன கம்பெனி, இந்த கம்பெனியோட பிஸ்னஸ் என்ன, இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஓவர்வியூ எப்படி இருக்குது, ஐபிஓ டீட்டெயில்ஸு, ஸ்ட்ரென்த்து, ரிஸ்க் ஃபேக்டரு, இந்த ஐபிஓவில் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணலாமா வேண்டாமா, இதை பற்றியெல்லாம் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கம்பெனியில் கடன் வந்து எவ்வளோ லெவலில் இருந்தால் நல்லது, எவ்வளோ லெவலில் இருந்தால் கெட்டது, இதை பற்றி இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அப்புறமா போய் பாருங்கள். ஜிஆர் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ் லிமிடெட் வந்து 1995 ஸ்டார்ட் ஆயிருக்கு. அப்போ அந்த கம்பெனியோட பேர் வந்து ஜிஆர் அகர்வால் பில்டர்ஸ் அண்ட் டெவலப்பர்ஸ் லிமிடெட் தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறமா 2007 அவங்க ரெசல்யூஷன் கொண்டு வந்து ஜிஆர் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ் லிமிடெட்னு மாற்றி வச்சுருக்காங்க. ஸோ இந்த கம்பெனி வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. ஸோ டிசைன் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ரோட் அண்ட் ஹைவே ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் எடுத்து பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இந்த கம்பெனியோட மேனுஃபேக்சரிங் பிளான்ஸ் வந்து 4 மேனுஃபேக்சரிங் பிளான்ஸ் இருக்குது. உத்தரப்பிரதேஷ், ராஜஸ்தான், அசாம், குஜராத்லலாம் அவங்களோட மேனுஃபேக்சரிங் பிளான்ஸ் இருக்குது. ஸோ இவங்களோட சப்சிடரியாக வந்து இந்தியன் சப்சிடரிஸ் வந்து 15 சப்சிடரி கம்பெனிஸ் இருக்குது. அதே மாதிரி ஃபாரின் சப்சிடரியாக வந்து 2 கம்பெனி இருக்குது. அதுக்கப்புறமா ஜாயின்ட் வெஞ்சர்ஸாக வந்து 15 கம்பெனிஸ் மேலே இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஜிஆர் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ் லிமிட்டடோட பிஸ்னஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து நேஷ்னல் ஹைவேஸு, பிரிட்ஜஸ்ஸு, கல்வெட்ஸு, ஃப்ளைஓவர்ஸு, ஏர்போர்ட் ரன்வேஸு, ரயில் ஓவர் பிரிட்ஜஸ் எல்லாம் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஜிஆர் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ் லிமிட்டடோட பிஸ்னஸ் ஆப்ரேஷன்ஸை வந்து 3 கேட்டகரியாக பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு கேட்டகரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டீஸ் எல்லா ஒர்க்கும் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் இபிசி சர்வீசஸ் மூலயமா பண்ணுறாங்க. ஸோ இந்த இபிசி சர்வீசஸ்னால் என்ன, இன்ஜினியரிங் ப்ரொக்யூட் கன்ஸ்ட்ரக்ஷன் சர்வீசஸ். இப்போ வந்து ஒரு ரோடு இருக்கு, ரோடு கட்டணும் அப்படின்னீங்கன்னா, ஸோ அந்த ரோடுக்கு தேவைப்படுற எல்லா காசு எக்ஸ்பென்சஸ் எல்லாமே வந்து கவர்மெண்ட்டே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அவங்க கொடுக்குற அமௌண்ட்டுக்கு நம்ம ஜஸ்ட் வந்து அந்த ரோடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி தந்தா போதும். ஸோ இது பேர் தான் வந்து இபிசி சர்வீசஸ். ஸோ நெக்ஸ்ட் கேட்டகரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பில்ட் ஆப்ரேட் டிரான்ஸ்ஃபர் பேசஸ் பிஓடி பேசஸ்ன்னு சொல்லுவாங்க. அதில் வந்து அவங்க ரோடு ஹைவேஸ் எல்லாம் டெவலப் பண்ணுவாங்க. ஸோ இந்த பிஓடி பேசஸ் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு ரோடு வந்து ப்ரைவேட் கம்பெனி வந்து கட்டிடுவாங்க, கட்டி முடிச்சுட்டு அவங்களே எல்லா எக்ஸ்பென்சஸும் பண்ணி கட்டி முடிச்சிட்டக்கப்புறம் அதை வந்து கவர்மெண்ட் கிட்ட கொடுத்துருவாங்க. ஸோ தேர்டு கேட்டகரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற ரோடு ஹைவேஸ்க்கெல்லாம் தேவைப்படுற மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து இவங்களே மேனுஃபேக்சரிங் பண்ணிக்கிறாங்க. ஸோ என்ன மாதிரி மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா, பிட்யூமன் மேனுஃபேக்சரிங் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறமா தெர்மோபிளாஸ்டிக் ரோட் மார்க்கிங் பெயிண்ட்டும் அவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து ரோட் சைனேஜ், ஃபேப்ரிக்கு, கிளாவனைஸ் மெட்டல் கிராஷ் பேரியர்ஸும் வந்து அவங்களே ரெடி பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இது எல்லாத்தையும் ரெடி பண்ணுறதுக்கு அவங்களுக்கு மொத்தமாக 4 மேனுஃபேக்சரிங் பிளான்ஸ் இருக்குன்னு சொன்னேன். ராஜஸ்தான், அசாம், குஜராத், உத்தரப்பிரதேஷ்லலாம் இருக்குன்னு சொன்னேன். ஸோ ராஜஸ்தானில் வந்து அவங்க என்ன ரெடி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெர்மோபிளாஸ்டிக் ரோட் மார்க்கிங் பெயிண்ட்டும் அதுக்கப்புறமா ரோட் சைனேஜும் இந்த மாதிரி எல்லாம் ரெடி பண்ணுறாங்க ராஜஸ்தானில். ஸோ மொத்தமாக அங்கே இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி வந்து 30,000 மில்லியன் டன். அதுக்கப்புறமா அசாமில் வந்து அவங்க என்ன ரெடி பண்ணுறாங்கன்னா, பிட்யூமன் எமல்ஷன், அதுக்கப்புறமா மாடிஃபைடு பிட்யூமனும் அவங்க ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுலேயும் வந்து 30,000 மில்லியன் டன் வந்து இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு குஜராத் மேனுஃபேக்சரிங் பிளான்ஸில் வந்து அவங்க மெட்டல் கிராஷ் பேரியர் ஃபேப்ரிகேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதில் இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டியாக வந்து 24,000 மில்லியன் டன் வந்து அந்த பிளான்ட்லேருந்து வருதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு உத்தரப்பிரதேச மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டில் வந்து டிஃப்ரெண்ட் கிரேட்ஸ் ஆஃப் எமல்ஷன் அங்கே பண்ணிகிட்ருக்குன்னு சொல்கிறாங்க. அதில் வந்து 24,960 மில்லியன் டன் வந்து இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கம்பெனி வந்து 100+ ப்ராஜெக்ட்ஸ் மேலே அவங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ கரண்ட்டாக எவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் அவங்களது போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 28 ப்ராஜெக்ட்ஸ் வந்து அவங்களது போயிட்டுருக்கு. அதில் 4 வந்து பிஓடி ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஓவர்வியூ எப்படி இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். இந்த கம்பெனியோட ரெவன்யூ பார்த்தீங்கன்னா, 2018 33,000 மில்லியன்லேருந்து 2020 64,000 மில்லியன் வரைக்கும் நல்லா இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவன்யூ. அதுக்கப்புறமா ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நல்லா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2018 4,000 மில்லியனில் ப்ராஃபிட் வந்தது, இப்போ 2020 வந்து 7,000 மில்லியன் வரைக்கும் அவங்களுக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு. நெக்ஸ்ட் அந்த கம்பெனியோட கடன் லெவல் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2018 வந்து
6,000 million தான் அவங்க கடன் லெவல் இருந்திருக்கு. ஆனால் இப்போ 2020 பார்த்தீங்கன்னா கடன் லெவல் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இது வந்து நெகட்டிவாக பார்க்கலாம் இந்த கம்பெனியில். நெக்ஸ்ட் இந்த கம்பெனியோட ப்ரொமோட்டர்ஸ் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வினோத்குமார் அகர்வால், அஜந்த்ரா குமார் அகர்வால், மகேந்திர குமார் அகர்வால், இந்த மாதிரி நிறைய அகர்வால் ஃபேமிலிஸில் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த கம்பெனியோட ப்ரொமோட்டர்ஸாக இருக்காங்க. அதுக்கப்புறமா இன்ஸ்டிடியூஷனல் ப்ரொமோட்டர்ஸாக வந்து லோகேஷ் பில்டர்ஸ் பிரைவேட் லிமிடெட், ஜெசம்ரிட் கிரியேஷன் பிரைவேட் லிமிடெட்லாம் வந்து இந்த கம்பெனியோட இன்ஸ்டிடியூஷனல் ப்ரொமோட்டர்ஸாக இருக்காங்க. இந்த கம்பெனியோட காம்படேட்டர்ஸ் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎன்சி இன்ஃப்ராடெக் லிமிடெட், திலீப் பில்ட்கான் லிமிடெட், ஐஆர்பி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்பர்ஸ் லிமிடெட்லாம் இருக்காங்க. ஸோ அவங்களோட ரெவன்யூவோட நம்ம கம்பேர் பண்ணும் போது ஜிஆர் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ் லிமிட்டோடும் வந்து அவங்களுக்கு ஈக்குவலாக காம்படிஷனாக இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம இந்த கம்பெனியோட ஐபிஓ டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இந்த ஐபிஓ வந்து July 7th அப்போ இந்த ஐபிஓ ஓப்பன் ஆகுது. அதுக்கப்புறமா July 9th அப்போ இந்த ஐபிஓ க்ளோஸ் ஆகுது. இந்த கம்பெனியோட ஃபேஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 5 rupees per ஷேரு. இஷ்யூ பண்ணுற டைப் வந்து புக் பில்ட் இஷ்யூ. ஸோ அதனால அந்த கம்பெனியோட ப்ரைஸ் பேண்ட் வந்து எப்படி இருக்குன்னா 828 to 837 rupees per ஷேருன்னு இஷ்யூ பண்ணுறாங்க. இந்த கம்பெனியோட மார்க்கெட் லாட் பார்த்தீங்கன்னா 17 shares. நம்ம 1 lot 17 shares வந்து கம்பல்சரி அப்ளை பண்ணியே ஆகணும். இந்த கம்பெனி இஷ்யூ பண்ணுற சைஸ் வந்து எவ்வளோனா 963 crores தான் வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. அதில் ஃப்ரெஷ் இஷ்யூ வந்து எதுவுமே கிடையாது, 0 crores தான். ஆஃபர் ஃபார் சேல் மூலியமாக தான் மொத்தமாக அவங்க வந்து ரேஸ் பண்ணுறாங்க 963 crores. அதுக்கப்புறம் இந்த கம்பெனி ஐபிஓ கொண்டு வந்ததுக்கான ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா அவங்க பிஎஸ்சிலையும் என்எஸ்சிலையும் வந்து லிஸ்டிங் பெனிஃபிட்காக தான் அவங்க வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து ஆஃபர் ஃபார் சேல் மூலியமாக நிறைய ஷேர்ஸ் வந்து அவங்க செல் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியும் இதுக்காக தான் அவங்க ஐபிஓ கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஐபிஓ வந்து அலாட்மெண்ட் டேட் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா July 14, 2021 அப்போ ஆகுது. அதுக்கப்புறமா லிஸ்டிங் டேட் வந்து July 19, 2021 அப்போ லிஸ்ட் ஆகிடும் இந்த கம்பெனி. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இந்த கம்பெனியோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு பார்க்கலாம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இபிசி சர்வீசஸ் மூலியமாக இவங்க வந்து அவங்களோட பிஸ்னஸ் ஆப்ரேஷன் பண்ணிட்டுருக்காங்கன்னு சொன்னேன். ஸோ இந்த இபிசி பிளேயர் மூலியமாக வந்து அவங்க ரோட் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து நிறைய ஃபோக்கஸ் பண்ணிட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் அவங்களோட ட்ராக் ரெக்கார்டு எல்லாமே வந்து டைமிங்கில் எக்ஸிக்யூஷன் பண்ணிட்டுருக்காங்க, கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஸோ இதுவே நம்ம பாசிட்டிவாக பார்க்கலாம் இந்த கம்பெனிக்கு. நெக்ஸ்ட் அவங்க கம்பெனியில் வந்து இன்ஹவுஸ் இன்டெகிரேட்டட் மாடல் மூலியமாக தான் வந்து அவங்களோட எக்ஸிக்யூஷன் எல்லாமே நடக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் இந்த கம்பெனியோட ஸ்ட்ரென்த்தாக பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம இந்த கம்பெனியோட ரிஸ்க் ஃபேக்டர் என்ன அப்படின்னு பார்க்கலாம். அவங்களுக்கு ரெடி பண்ணுற தேவைப்படுற கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸு, அதுக்கப்புறமா ஃபியூவலு, லேபரு, எக்யூப்மெண்ட்டோட ப்ரைஸஸ் எல்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஒருவேளை இந்த கம்பெனியோட பிஸ்னஸ் வந்து அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் இந்த கம்பெனியில் இப்போ கரண்ட்டாக இருக்கிற ப்ராஜெக்ட்ஸும் இல்லை ஃபியூச்சராக இருக்கிற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிலே ஆனால் கூட இவங்களோட பிஸ்னஸ் வந்து அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் இப்போ கரண்ட்டாக வந்து அவங்களோட பிஸ்னஸ் எல்லாமே வந்து இபிசி சர்வீசஸ் மூலியமாக தான் பண்ணிட்டு இருக்காங்க. ரோட் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து ஒன்லி இபிசி சர்வீசஸ் மூலியமாகவே வந்து அவங்க பண்ணுறதுனால இதுவே நம்ம ரிஸ்க் ஃபேக்டராக பார்க்கலாம். ஓவராலாக ஜிஆர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் வந்து நல்ல ஒரு ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆனால் கடன் லெவல் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அவங்களோட பிஸ்னஸ் எல்லாமே வந்து நல்ல ஒரு டைவர்சிஃபைடில் தான் இருக்குது. அவங்க இஷ்யூ பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 828 to 837 rupees per ஷேருன்னு இஷ்யூ பண்ணுறாங்க. ஸோ இந்த ப்ரைஸ் வந்து ஓவர் வேல்யூடா அண்டர் வேல்யூடா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த கம்பெனியோட இபிஎஸ் பார்த்தீங்கன்னா 82.43 இருக்குது. அப்போ வந்து இந்த கம்பெனியோட பி ரேஷியோ பார்த்தீங்கன்னா 10.15 வரும். ஸோ பி ரேஷியோ வந்து காம்படிட்டர்ஸோட கம்பேர் பண்ணி பார்க்கலாம். PNC இன்ஃப்ராடெக் லிமிடெட்ல வந்து 11.98 ல இருக்கு பி ரேஷியோ. திலீப் பில்ட்கான் லிமிடெட்ல வந்து 19.95 ல இருக்கு பி ரேஷியோ. ஸோ இந்த ரெண்டு கம்பெனி மட்டும் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா ஜிஆர் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ் லிமிடெட்ல வந்து பி ரேஷியோ ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. ஆனால் மற்ற ரெண்டு கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கு. ஸோ அதனால ஜிஆர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெடோட பி ரேஷியோ கம்பேர் பண்ணும்போது இந்த கம்பெனி இஷ்யூ பண்ணுற ப்ரைஸ் வந்து அண்டர் வேல்யூவில் தான் இருக்கு. ஸோ இந்த கம்பெனியோட கிரே மார்க்கெட் ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா July 2, 2021 அப்போ 300 rupees அப்படின்னு மார்க்கெட் ப்ரீமியமில் இருக்கு. ஸோ இது வரைக்கும் அதிகமான ப்ரைஸில் தான் இப்போதைக்கு இருக்கு. ஸோ நல்ல ஒரு ப்ரீமியமில் இருக்கு. ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ் எப்படி வராங்கன்னு பாருங்க. ஸோ நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணச்சுன்னா கன்ஃபார்மாக ஒரு பம்பர் லிஸ்டிங் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஃபண்டமெண்டலாக நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கு. ஆனால் வந்து லாங் டேர்ம் பார்க்கும்போது கொஞ்சம் ஸ்கோப் வந்து கம்மியாக இருக்கு. ஸோ அதனால நீங்கள் ஷார்ட் டேர்மில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வந்து இதை ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னா கிடையாது. உங்களோட ஓன் அனலைஸ் பண்ணுங்க, இல்லை ஸ்டாக் அட்வைசரை கேட்டு அதுக்கப்புறமா எந்த ஒரு ஐபிஓலையும் இன்வெஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இன்வெஸ்டிங்கில் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நான் போடணும்னா கீழே என்ன டாப்பிக்கில் போகணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். ட்ரேடிங்கில் சக்ஸஸ் ஆகணும்னா என்னோட பில்லியன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பில்லியன் தமிழ்னு ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜில் ஃபாலோ பண்ணுங்கள்.